தூத்துக்குடி மாவட்டம் மரவன்மடம் மகளிர் கூட்டமைப்பு சார்பில் வாகனம் மூலமாக நடமாடும் காய்கறி விற்பனை செய்யும் பணிகளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நடமாடும் காய்கறி விற்பனையை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஊரடங்கு காலத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 9,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக காய்கறி விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலேயே சென்று காய்கறிகள், மீன், இறைச்சி இதை எல்லாத்தையும் கொண்டு போய் கிராமப்புறங்களில், நகரப்புறங்களில் இருக்கவங்களையும் சுய உதவி குழுக்கள் வழியாக விநியோகம் செய்வதற்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகள் அவர்களுக்கும் எந்த பகுதிக்கு யார் செல்லலாம் என்று வரையறுக்கப்பட்டு அவர்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் 9,262 இருக்குது. அவர்களை பயன்படுத்தி இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யப்போகுது. தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை